மத்திய கல்வி அமைச்சகம் நடத்தும் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் பலனடைந்த மாணவர்கள் சிலர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், ஊரக பகுதிகளில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் இந்த திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த NMMS தேசிய தேர்வு எழுதி வெற்றி பெறும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உதவித்தொகையை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதன் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் 1000 வீதம் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வரை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 400க்கும் மேற்பட்டோர் பலனடைந்து வருகின்றனர். பாச்சல் கிராமத்தில் 100% தேர்ச்சியுடன் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பலனடைந்துள்ளனர். மத்திய அரசின் இந்த NMMS திட்டம் தங்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக மாணவர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். நான் வந்து 8th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் NMMS எக்ஸாமை பற்றி சொன்னாங்க. எங்கள் டீச்சர்ஸ் அதை பற்றி சொன்னதுக்கப்புறமே நாங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணோம். எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூல்லையே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீச்சர்ஸ் வந்து இதில் மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்லாம் சொன்னாங்க. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு தேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். அவர் டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் திஸ் ஸ்கீம் அண்ட் என்கரேஜ்ட் அஸ். அவர் ஹெட்மாஸ்டர் என்கரேஜ்ட் அஸ் to read and participate in this examination. Our teachers teached us about this subjects. இந்த எக்ஸாம் பத்தி ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. எங்க ஸ்கூல்ல இருக்க நிறைய பேருக்கு, வில்லேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த திட்டத்தை சொன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். அப்பா அம்மாவுக்கும் பொருளாதாரத்திலயும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டம் எங்க மாதிரி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பயனா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் அதை கேட்க சொன்னாங்க. நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டனால நாங்கள் போய் எழுதும்போது பாஸ் ஆகிட்டோம் எக்ஸாமில். அதனால் இப்போ வந்து மாதம் 1000 ரூபான்னு 12 மாதத்துக்கு 12,000 ரூபா எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே போட்டுடுறாங்க. நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும் போது 8th புக்கும் இதுக்கு NMMS-க்குன்னு தனியாக ஒரு புக்கும் ஸ்கூல்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த புக்கும் ரெண்டு புக்கும் படித்தேன். அதில் படித்தனால நான் வந்துட்டு பாஸும் ஆனேன். இதனால வீட்டில் இருக்கும் போதும் படித்தேன், ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படித்தோம். அதனால நான் வந்து பாஸ் ஆனேன். இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மத்திய அரசுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.